இந்தியர்களால் நமது கலாச்சாரம் மற்றும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் RSS மட்டுமே என பாஜக இளைஞரணியின் தேசிய தலைவர் தேஜஸ்வி சூர்யா தெரிவித்திருக்கிறார். இந்தியா இஸ் யுனைடெட் பை சீக்ரெட் கோர். தமிழக பாஜக சிந்தனையாளர் பிரிவு சார்பில் தமிழ்நாடு உரையாடல் 2022 என்ற சிறப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய தேஜஸ்வி சூர்யா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து காசிக்கு புனித யாத்திரை செல்கின்றனர் என்றும், அதேபோல் அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை வருகின்றனர் என்றும் கூறினார். தமிழகத்திற்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்திய வரலாற்றில் 1880 முதல் 1925 வரையிலான காலகட்டம் முக்கியமானது என கூறிய அவர், அப்போதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நீதி கட்சி, RSS உள்ளிட்ட அமைப்புகள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதில் காங்கிரஸ் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது என்றும், கம்யூனிஸ்ட் கட்சியும் நீதி கட்சியும் அந்நிய நாடுகளில் இருந்து உருவான சித்தாந்தம் கொண்டவை எனவும் தேஜஸ்வி சூர்யா கூறினார். One will very clearly understand that Bharat is a nation not because of political jurisdictions, but primarily because of the cultural space and the cultural unity that has kept this country as one. விழாவில் உரையாற்றிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் ஊழல்வாதிகள் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், தொழில் தொடங்க 20% கமிஷன் கேட்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிடம் 70 வரலாற்றை திருத்தி வைத்துள்ளதாக விமர்சித்த அவர், திராவிடத்தால் சாதி ஒழியவில்லை என்றும், மக்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தாய்மொழிக்கு காவலராக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.